அடடி, வாங்க வாங்க, நான் உங்களை கவனிக்கவே இல்லை. எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தீங்களா? இருக்கட்டும்மா, கூட்டத்தில் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. தெனே, தண்ணியெல்லாம் மூடி வச்சிட்டேம்மா, தலைக்கு தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறேன். அம்மாடி வளரு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே அந்த சல்லடையை வச்சு அதில் தண்ணியை ஊற்றுங்கம்மா. என்னது, தண்ணியை ஊற்ற போகிறீங்களா? ஊற்றுறது தான் ஊற்றுறீங்க, கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. தண்ணியில் மஞ்சத்தூள் போடலம்மா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோ. அப்படியே கொஞ்சம் பூவையும் போடு. தேனை அப்படியே நல்லா கலக்கி விடுமா. நாங்கள் ரெண்டு பேரும் சலடை பிடிச்சிக்கிறோம், யாராவது தண்ணி ஊற்றுங்க. அம்மாடி தேனு, தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த சலடையில் ஏதாவது தங்கத்தில் போடுமா? ஆ சரியத்த, நான் வளையல போடுறேன் அதில். ஆ இப்போ தண்ணியை ஊற்றுங்க. அம்மாடி கையில் எந்திரிச்சு உள்ள போமா, நாங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணி விடுறேன். அட, இந்த பொண்ணு தான் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, நல்ல நேரம் வர்றதுக்குள்ளே அடுத்தடுத்த விஷயங்களை செய்யுங்க. கையில் கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்காருமா. இதெல்லாம் பார்க்க அவங்க அப்பா இல்லைன்னும் போது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்பாவுக்கு அப்பாவா, அண்ணனுக்கு அண்ணனா, என் புள்ள தான் இருந்து பார்த்துக்கிறான். பாரு, யார் அந்த பொண்ணு இங்கே வந்து உட்காந்துருக்கு? அட, நம்ம கயல் குட்டி தானே அது. என்னடா அது, ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டேன். கண்ணை பற்றம் போல இருக்கு. இருடா, அத்தை உனக்கு திருஷ்டி எடுத்து விடுறேன். பாத்தியா எவ்வளோ திருஷ்டி இருக்குன்னு? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதுங்க, மணியாகுது இல்லை. பொண்ணுக்கு ஓலை கட்டுற முறை யாரோ உங்களை கூப்பிட்டு வட்ட சொல்லுங்க. ஆமாம் தேனே, கயலுக்கு மாமா வர வரவங்களா கூப்பிட்டு ஓலை கட்ட சொல்லு. காற்றுல விழாத மாதிரி கொஞ்சம் இறுக்கி கயிறை வச்சு கட்டுங்க. ஓலையை நல்லா இறுக்கி கட்டிட்டேன், கீழெல்லாம் விழாது, பயப்படாமல் இருங்க. கையில் கொஞ்சம் இங்கே வந்து உட்காருமா. ஆ சரியா நீ. ஏய் பாப்பா, நீங்கள் போகிற, அங்கே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? இல்லைடா பாப்பா, அங்கே போகக்கூடாது. நான் கண்டிப்பாக என் கயிலத்தை பார்க்கறதுக்கு போவேன். அங்கே கயிலத்துக்காக ஸ்பெஷலாக அந்த இடம் செஞ்சு வச்சுருக்காங்க, அவங்க மட்டும்தான் அங்கே உட்காரணும், வேறு யாரும் போகக்கூடாது. சரியா? சரி, நான் போகிறேன். ஐ, கயிலத்து இந்த ஓட்ட வழியாக தெரியுதாங்களே. கயிலத்தா, கயிலத்தா, இங்கே பாருங்க. என்ன யாழி நீ இங்கே வந்து நிற்கிற? என்ன வேணும் உனக்கு? வாங்கிட்டா வழியாலும் ஒரு 5 days போகிறதுக்கு யாழ்நீ தங்கும். அதுக்கப்புறம் நம்ம கேரம் போர்ட் செஸ் எல்லாம் விளாட்லாம். அதுவும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச ஓடி பிடிச்சும் விளாட்லாம். அண்ணிட்டு இதெல்லாம் சொல்லாத, அப்புறம் திட்டுவாங்க. சரியாட்டா, 5 days நான் போட்டுக்கிறேன். பாய். ஏமா தேனே, இங்கே கொஞ்சம் வாமா. நாளைக்கு விருந்தாடிலாம் வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு செய்ய போகிற, என்னென்ன பொருள் வாங்கணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுக்கோ. ஆ, எல்லாம் கடையிலே சொல்லிடலாம்னு சொல்லிட்டாங்கக்கா. அப்புறம் அக்கா, நீங்களும் கண்டிப்பாக நாளைக்கு எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்துடுங்க, சரியா?